தலைப்புச் செய்திகள். கொரோனாவிற்கு பிந்தைய வாய்ப்புகளை பயன்படுத்த உலக நாடுகள் தயார் நிலையில் இருக்க வேண்டும், பிரதமர் நரேந்திர மோடி. புதுதில்லியில் காற்று மாசை குறைப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் தீவிரப்படுத்தப்படும், சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர். சீனாவுடனான எல்லையில் எந்த மாற்றத்தையும் இந்தியா ஏற்றுக்கொள்ளாது, ஜெனரல் பிபின் ராவத் திட்டவட்டம். தமிழக அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகளால் மாநிலத்தில் கொரோனா பாதிப்பு குறைந்து வருகிறது, முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. அமெரிக்க அதிபர் தேர்தல் முடிவுகள் வெளியாவதில் இழுபறி நீடிப்பு, ஜார்ஜியா மாகாணத்தில் ட்ரம்பை பின்னுக்கு தள்ளி ஜோ பைடன் முன்னிலை. புவி கண்காணிப்பு செயற்கைக்கோளுடன் நாளை விண்ணில் செலுத்தப்படுகிறது PSLV-C 49 ராக்கெட். ஸ்ரீஹரிகோட்டாவில் இன்று கவுண்ட் டவுன் தொடங்கியது. வளிமண்டல சுழற்சியால் தென் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு, சென்னை வானிலை ஆய்வு மையம். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.